ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 शक्ति மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட தொண்டர்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். அன்னையின் அருள்வாக்கு: எப்போதெல்லாம் உன் மனம் குழம்புகின்றதோ, எப்போதெல்லாம் உனக்கு எதிர்ப்புகள் வருகின்றனவோ, அப்போதெல்லாம் ஒரு 10 நிமிடம் மௌனமும் தியானமும் மேற்கொள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சம்பத் நகரில் வந்து சூனா அவங்க அந்த அம்மா பேர். அவங்க வீட்டுக்காரர் அடையார் அன்பவனில் மேனேஜராக இருக்கார். அந்த அம்மா பொண்ணு கல்யாணம் ஆகி 8 வருஷமாக குழந்தையே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், அவங்களே நான் வந்து லட்சார்ச்சனைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல தொந்தரவு இருந்தது, ஒரு சீட்டு போட்டு பாருங்கள் அப்படின்னு. அந்த சீட்டு போட்ட அன்றைக்கி அவங்களுக்கு வந்து நிறையா அவங்களுக்கு பீரியடு ரொம்ப இதாகி அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ அந்த லட்சார்ச்சனை ஒன்று போட்டோடனையுமே அந்த அந்த அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு நல்லாயிடுச்சு. உடனே அவங்க வந்து அழுதுட்டு எங்கிட்ட சொன்னாங்க, எங்க எனக்கு நல்லாயிடுச்சு, எனக்கு ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் கால் வீங்கிட்டே இருக்கும், என் வீட்டில் இருக்கிற எண்ணெய் கொடுத்தேன், உடனே அந்த அவருக்கு அந்த கால் வீங்கியிருந்தது நல்லாயிடுச்சு. அப்புறம் அந்த அம்மா, நாங்களும் இந்த தடவை நவராத்திரிக்கு வரங்க, தாராளமாக வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் அப்போ மாலை போட்டே வந்தாங்க, அம்மாட்ட மாலை போட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரிக்கு வந்தாங்க, நவராத்திரிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அகண்ட எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மாலை போட்டு வந்தாங்க. மாலை போட்டு வரும்போது அம்மாட்ட கூட்டிகிட்டு போனேன். அந்த பெரிய பொண்ணு அழுதுச்சு. சென்னையில் இருக்கா அவள், மடிப்பாக்கத்தில் இருக்கா, அவள் பேர் வினிதா, மடிப்பாக்கத்தில் இருக்கா. அவள் வந்து எனக்கு குழந்தை வேணும்னா, சரி வா நான் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா மருந்து சொன்னாங்க, ஆட்டுப்பால் வந்து உங்கள் வீட்டுக்கார் குடிக்க சொல்லு, கண்டிப்பாக குழந்தை கொடுக்குறேன்னாங்க. அப்போ அவள் வந்து ஒரு 6-7 மாதமாக அது செய்யலை. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொன்ன மருந்தை நீ சாப்பிட்டா தான் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், நீ வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எனக்கு கிடைக்காது, சென்னையில் கிடைக்காது அப்படின்னா, அப்போ வந்து ராஜபாளையத்தில் அவங்க மாமியார் வீடு, அங்கே போய் ஒரு வாரம் தங்கி கண்டிப்பாக நீயும் உங்கள் வீட்டுக்காரர் குடிங்கன்னு சொன்னேன். அதுக்காகவே அவங்க போனாங்க. அது குடித்து ஒரு வாரம் தான் குடித்தாங்க. மறாத மாதமே அவங்க கன்சீவ் ஆகி இன்றைக்கி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அவங்க குடும்பத்துலேயும் எல்லாருமே வராங்க, அவங்க மாமா, அத்தை, அவங்க பெரியம்மா, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இப்போ அம்மா மேலே ஈடுபாடாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஈடுபாடாக மன்றத்துக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு, இப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. இந்த ரெண்டாவது பொண்ணு இங்கே வந்து பணி செய்தால் அவளுக்கு டீச்சர் வேலை அம்மா போட்டு கொடுத்தாங்க, மறுபடியும் படிக்க சொன்னாங்க. இப்போ அவள் இந்த வருஷம் படிப்பு முடிக்க போகிறா, நல்லா வர நான் அமைச்சு கொடுக்குறேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே அம்மாட்ட நான் நிறையா பேர் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா நாம் மட்டும் பலனடையக்கூடாது, எல்லோரும் அம்மாவுடைய இது தெரியணும். அதனால் எல்லாத்துக்கும் அம்மாவை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அம்மாவுடைய மகிமையை சொல்ல 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 நீ 10 பேருக்கு சொல்லும்போது அந்த ஆன்மா குளிரும்போது நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறையா பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியிலையும் அம்மா வந்து நமக்கு என்ன செய்யணுங்கிறத அவளுக்கு தெரியும். அதனால் நான் வந்து எல்லாமே அம்மா மேலே இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கவே மாட்டேன். அம்மா நீ எங்களை வழி நடத்தி செல்லுமா, நீ தாம்மா எங்களுக்கு எல்லாமே சகவும், நீ தாம்மா எங்களுக்கு வந்து என் குடும்பத்தை எல்லாருமே நீ நல்லா வச்சுருக்கணும். அம்மாவே சொல்லியிருக்காங்க, நீ செய்யும் தொண்டு உன்னையும் உன்னை சார்ந்தவளே நான் காப்பாற்றுகிறேன் மகளேன்னு எனக்கு அருள்வாக்கில் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி வருவேன், எல்லா விழாவுக்கும் வருவேன், என்ன தொண்டு மட்டும் எனக்கு கிடச்சா போதும், அம்மாவுடைய தொண்டு கிடைக்கணும்னு அம்மா பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே அம்மாவை வந்து முடிஞ்ச வரைக்கும் கும்பிடுங்க. சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.